सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते वेल वेल मुरुगा वेल मुरुगन करहरोगरा புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. ஒரு சில கனவுகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு கனவு. அப்பேற்பட்ட கனவுகள் நிறைவேற்றுறது எத்தனையோ பேருக்கு இன்றைய தினம் நிறைவேறும், சில பேருக்கு நாளைய தினம் நிறைவேறும், சில பேரும் நேற்றைய தினம் நிறைவேறி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போடு அந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம பிரச்சனைகள் தீரணும், கஷ்டங்கள் குறையணும். அதற்கு ஜோதிட சாஸ்திரம் ஒரு வழிகாட்டுதலாக இந்த நாள் நட்சத்திரம் உனக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அழகான சாஸ்திரம் இந்த ஜோதிஷாஸ்திரம். சரி, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக வரத்துக்கு பிரார்த்தனை செய்து நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி அந்த ஆன்மீக தகவலை எல்லா இடத்துலையும் யூடியூப் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறோம். சார், நீங்கள் யோகா ஆசனங்கள் தியானத்தை பற்றி போடுற ரொம்ப நல்லா இருக்குது சார். தேசபக்தி ஆன்மீகம் ரெண்டு ரெண்டு கண்கள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது அது மற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு கொடுக்கறது. சரி, இன்றைய தினம் அதாவது நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், கிருஷ்ணனுக்கு பிடித்த நைவேத்தியம் என்ன? கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்போது வெண்ணெய், வெண்ணெய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அவள், குஜேரன் வந்து அவளை கொடுக்குறார். அவளை கொடுத்தோன்னா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்டாராம் இல்லையா? அதை நேரத்தே பார்த்தோமோ. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியம் அவள் தான். சரி, மகாலட்சுமி அதாவது சிவனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை, அந்த இலையில் மகாலட்சுமி கொண்டுட்டு இருக்காள். அந்த இலை என்ன? அதுதான் இன்னைக்கு உண்டான கேள்வி. இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கதை, ஒரு குழந்தை பிறக்கிறது, அது அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை பார்க்குறா வளர்க்குறா. இந்த குழந்தை தான் உயிர், இந்த குழந்தை தான் எல்லாம், இந்த குழந்தை தான் எல்லா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து 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 வளர்க்குறா. அந்த ஊரே அவளை பாராட்டுறா, அப்பா இவ்வளோ அன்பான குடும்பம் நம்ம பார்த்தது இல்லையே, திருஷ்டிப்படுறாப்புல. ஒரு நாள் என்ன ஆகுது, அவள் அப்பாவுக்கு வந்து ஒரு விபத்தை இருந்த விபத்தில் அவர் அப்போவே போயிடுறார். அப்போது ரொம்ப வருத்தம், அந்த அம்மாவால் தாங்க முடியல. சொந்த பந்தங்கள்கிட்டலாம் உதவி கேட்குறா, அந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுறா, உதவி செய்கிறா. கரெக்டாக பார்த்துட்டேல்னா கடைசியில் அவள் சொத்து விற்று எல்லாத்தையும் அவளுக்கு வருமானம் இல்லாமல் விற்று கஷ்டப்படுறா. அந்த தாய் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறான். கொஞ்ச நாள் நல்லது பேசியிருந்த உலகம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருது. தப்பாக பேசுகிறான், யார்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுகிறான். அவன் மனசில் ஒரு வைராகியத்தை கொண்டான். வைராகியம் என்ன வைராகியம், என் குழந்தை இந்த உலகத்தை வென்றே தீருவான். இந்த உலகம்னா என்ன, யாரெல்லாம் பேசுகிறாளோ யாரெல்லாம் கல் விட்டு எறிகிறோ அந்த கல்லை வாங்கி வீடு கட்டிடணும் அதுதான். ஆக அவள் முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியத்தை மேற்கொள்கிறான். அப்படி வைராகியத்தை மேற்கொண்டு 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 இந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கிறான். இந்த குழந்தைகிட்ட சொல்கிறா, அப்பா நீ வேறு ஒன்றும் உனக்கு சொத்து நான் கொடுக்கல, அப்பா நமக்கு எல்லாம் வச்சுருந்தார், ஆனால் உன்னுடைய படிப்புக்காகவும் மற்ற விஷயத்துக்காக நான் இழந்தேன். நீயும் யதார்த்தமாக உன் குணங்களுக்கு இதில் இடம் கொடுத்துறாத. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஜெயிக்கணும்னா அதையே நோக்கி போகக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு ஒரு அளவுக்குள் வச்சுக்கணும். அப்பா எப்படி இருந்தாரோ அதே பேரனை திருப்பி வாங்கணும்னு சொல்கிறான். அந்த குழந்தையும் நல்லா படிக்கிறான். நல்லா படித்து பெரிய ஆளாகிறான். அந்த ஆகிறதுக்கு முன்னாடி 1000 தடங்கள் வருது. ஒரு கம்பெனிக்கு போகிறான், இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறான், முடியல. இன்னொரு கம்பெனிக்கு போகிறான், இன்டர்வியூ பண்ணுறான், அட்டன் முடியல. இன்னொரு கம்பெனிக்கு போகிறான், தோக்கிறான். வீட்டுக்கு வரான், ஃபைலை தூக்கி ஏறிறான், அழுகிறான். அவன் அம்மா சொல்கிற தோளில் தட்டி, ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? ஒரு 3 தடவை முயற்சி பண்ணதுக்கே இப்படி நினச்சியே, நீ 100 தடவை முயற்சி பண்ணி தோல்வி இருந்தாலும் 1 தடவை வெற்றிங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதை அடையிறதுக்கு நீ தோல்விங்கிற பல கற்களை நீ தாண்டி தான் ஆகணுங்கிற என்னமோ ஒரு உற்சாகம், திருப்பி எந்திரித்து போகிறான், திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவனுக்கு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் காத்துன்னு இருந்தது.
இது நாள் வரைக்கும் அட்டன் பண்ண அந்த கம்பெனிஸோட ஒரு பெரிய இடமா அவனுக்கு கிடைச்சது. அவன் நல்ல நிலையில வேலை செஞ்சான். அங்கே போனோன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணா வேலை இடத்துல நிறைய சங்கடங்கள் அவனை வளர விடுறதில்ல. இன்டர் பாலிட்டிக்ஸ் நிறையா இருந்தது. திருப்பி வீட்டில் வந்து அழுதான். அவன் அம்மா சொன்ன தோளில் தட்டி, ஏன் கவலைப்படுற, கவலையே படாத, உன் வாழ்க்கையில் இன்னும் நிறையா மனிதர்களை பார்க்க வேணும், இப்படி தான் அப்பா இல்லாத போது நானும் சந்தித்தேன். திருப்பியும் அந்த வார்த்தை உத்வேகமாக இருந்தது. அடுத்த நிலைக்கு போகிறான். அவன் அப்படியே படிக்கிறான். மேலும் அவன் கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்கிங் எடுத்தான். அடுத்த நிலைக்கு போய் அந்த கம்பெனிக்கே ஒரு பெரிய ஆளாக மாறி, அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய மதிப்பான வேலைகளை பண்ணான். திருப்பியும் சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமையாக வந்தா எல்லாரும் பார்த்து பெருமையாக பேசினாம்மா, நீ இந்த காட்டி தான் இப்படி வந்த, நீ இந்த காட்டி தான் இப்படி வந்த. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அதாவது வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ நம்ம மனசில் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னான். அந்த பையன் இன்னொரு வார்த்தை சொன்னான் ஒரு மேடையில், ஏன்னா தன்னம்பிக்கையோட 1000 தடவை போட்டி போட்டேன், அப்போவும் எனக்குள்ள சில சரிவுகள் வந்தது, என் கூட இருக்கிறவா எனக்கு உத்வேகம் கொடுத்தா, அந்த உத்வேகம்தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது, இந்த பாராட்டுதல் எனக்கு இல்லை என்னுடைய தாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தினான். அந்த அம்மா குழந்தைய நினச்சி பெருமைப்பட்டா, அந்த பையன் அம்மாவை நினச்சி பெருமைப்பட்டான். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில், ஒருத்தர் முன்னாடி போகிறார் அப்படின்னு சொன்னால், ஐயோ நீ முன்னாடி போகிறிய, என்னை பின்னாடி வச்சுட்டியேன்னு நினைக்கிறத விட, நீ முன்னாடி போகிற, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்கிறேன், நானும் முன்னாடி வருவேன், நீ எனக்காவது எனக்கு உதவி செய் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துருச்சுன்னா இது நம்ம குழந்தைகளுக்கு பழகிடும். நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திறமை என்பது இருக்குது. அந்த திறமையை மட்டும் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் கவலையே படாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுறதுக்கு இன்னொருத்தருடைய கூட இருக்கிறவ உதவி செஞ்சால் நிச்சயம் நல்லதாக நடக்கும். அப்பேற்பட்ட உதவிகள் நீங்கள் அவள் கொடுக்கல கேட்டு பெற்றுக்கோங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி. இன்றைய தினத்துக்கு நான் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/8/2020 சார்வரி வருஷம் 28 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய திதி அஷ்டமி. காலை 9:36 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்திகை பெண்கள்னால் எடுத்து வளர்க்கக்கூடியவர் முருகன். இந்த கார்த்திகை பெண்கள் பல ஜென்மமாக பல லட்ச வருஷமாக தபஸ் இருந்திருக்கலாம். என்னைக்கு சரவண பூஜையில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த பொறி உழுகிறதோ அந்த இடத்துல நாங்கள் எழுவோம். அதுதான் முனிவருடைய சாபம், அதுதான் முனிவர் சாபம் விட்டதுக்கு நிவர்த்தி, சாப நிவர்த்தியும் கூட. அப்போ அவள் வரா, அந்த குழந்தையில் 6 ரூபமாக தோன்றக்கூடிய முருகப்பெருமான் 6 சக்திகளாக தோன்றார். அந்த 6 சக்தியும் சேர்ந்து 6 முகமாக 6 பெண்கள் எடுத்து வளர்க்குறா. அதுக்கப்புறம் அம்பாள் வந்து தொடரும்போது அது 6 சக்தியாக இருக்கக்கூடியது ஒரு சக்தியாக மாறி அது 6 முகமும் 12 கைகளும் கொண்டதாக மாறுறது. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி இந்த கார்த்திகை பெண்கள் பெற்ற வரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். கிருத்திகை அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு யார் அபிஷேகம் பண்ணுறாலோ, ஆராதனை பண்ணுறாலோ எல்லாமே வெற்றி உண்டு. முருகனை வேண்டினா போதும், எல்லா காரியங்களும் விசேஷ பலன்களை கொடுப்பா. அதனால் நம் வேலையை அவர் வேலையாக எடுத்து வேலையை முடித்து விடுவார். அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் முருகப்பெருமான். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில காரியங்களில் கொஞ்சம் ஓய்வெடுத்து அந்த காரியத்தை பண்ணுவோம், தப்பே கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு தான் தெரியும். ஆனால் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து பண்ணுவோம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு சில வேலைகள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சக்ஸஸாக முடியும். சில சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன். குழந்தைகளுடைய நலன்தான் அக்கறை எடுப்பேன். அவளுக்குன்னு சேர்த்து வைப்பில் ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு உண்டான தினமான தினம் இருக்குது. அவங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு உண்டான பொருள் வாங்குவேன். அதே மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தானா, அந்த வீட்டுக்கு வந்ததுக்குன்னா நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப தேவை நினச்சிருப்போம், அவள் கொண்டு வந்துடுவான். எப்படி அது மனசில் பட்டவா கொண்டு வர, நம்ம மனசில் பட்டவா பேசுகிறாளே
அந்த மாதிரி கூட இருக்கிறவாட்ட பேசும். மனசில் நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். படிப்புக்குன்னு சில செலவுகள் பண்ணும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்கள் சம்பாத்திய யோகம் கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் சில முடிவெடுக்கிறதுல தடங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. சில காரியங்களில் யோசிச்சு இது நடக்கலையா, ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஏன் தடங்களாச்சு, ஒருவேளை டைம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் சரியில்லை அப்படிங்கிற யோசனையெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை. எல்லா காரியங்கள்லேயும் அதோடைய தன்மை அந்த கிரகநிலைக்கு ஏற்றாற்போல் அந்த காரியங்கள் நடக்கும் நடக்காது. இதைத்தான் நம்ம முடிவெடுக்கணும். ஆக இன்றைய தினத்தில் சில முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக பண்ணணும். சில தடங்கள் ஏற்பட்டால் அந்த காரிய வெற்றி ஆகும். உதாரணத்துக்கு திருமண விஷயங்கள், குழந்தை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இங்கே நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம். மளிகை கடை வச்சுருக்கோம், பெரிய அது ஸ்டோராக மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஃபேன்சி கடை வச்சுருக்கோம், பெரிய ஸ்டோராக மாற்றணும். மெடிக்கல் ஷாப் பெருசாக பண்ணணும். கிளினிக் வச்சுருக்கோம், பெருசாக அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு அதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி பேசுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே நன்மைகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ஒரு சில விஷயங்களை நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதை சரியாக பண்ணணும், சரியாக பண்ணணும்னு முயற்சி பண்ணுவேன். தப்பாக எடுத்துனா கஷ்டம். எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை போட்டால் ஏன் போட்டேன், ஏன் பண்ண, ஏன் இது அப்படி இருக்குது, அது வீட்டில் அதுவே ஒரு பெரிய சண்டையாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் அது மாறிடும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா எடுத்தமாக கௌத்தமாக ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். பார்த்து 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 இந்த விஷயத்தை பண்ணுவேன். அனுகூல்யத்தை கூடி வரும். முறையாக படித்து பலது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துருக்கும். ஜோதிட சாஸ்திரம் அது மாதிரி புதிய விஷயங்கள்லாம் படிச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே வெற்றி உண்டு. இந்த காரியத்தில் அனுகூல்யம் உண்டு. சில பேர் நடக்காதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. மூத்த சகோதர சகோதரருக்கு வேலை, திருமணம், அதே போன்ற தொழில், இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாக இருக்கும். வயசானவாளை ரொம்ப பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். திருமண காரியங்கள்லாம் பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அது அனுகூல்யமாக நடக்கும். உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான எல்லாம் விட்டாச்சு சார், இனிமேல் இருக்கப்படாது, இனிமேல் சேர்த்து வைக்கணும், இனிமேல் நமக்கடே நம்ம குழந்தைகளுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செயல்படுது. எல்லாம் சரி, வேலை இடத்துல ஏதோ ஒரு ஆளோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி, ஒரு நிம்மதியாகவே போகாதா? இதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய காரியத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நட்புகள், நிறைய நண்பர்கள் மூலமா பல காரியத்தை சாதிச்சுடும். சில நேரம் உதவின்னு கேட்கும்போது யாரும் இல்லையே, நன்னா இருக்கும்போது நிறைய பேர் இருப்பான், என்ன அப்படி என்ன அப்படின்னு யோசனைகள்லாம் இருக்கும். இருந்தால் யோசித்து சில காரியங்கள் இனிமேல் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படும். அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றது பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் தெரியும். ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தெரியும். ரொம்ப பண சிரமத்தில் இருந்த வாழ்க்கை பண சிரமங்கள் போகும், பண வரவுகள் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள் சில நேரம் அமைதியாக இருந்திருந்து அந்த காரியத்தை ஜெயிக்கணும். நிச்சயமாக இருப்பேல் சித்திரை சுவாதின நட்சத்திரத்துக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் மற்றவன் அமைதியாக இருக்க விட மாட்டேன், ஏதாவது ஒன்று பேசுவான், டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, சில பேர் சொல்லுவாள்ல இன்றைக்கி பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டனாப்பா, எந்த பிரச்சனையும் வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் சற்று உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி விலக்கி நிச்சய நன்மைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான முயற்சி பிரகாசிக்கும், வெற்றிக்கு வழிகாட்டும். அதற்குண்டான முயற்சி நிச்சயம் உங்களுக்கு யாராவது மூலமாக உதவிகளும் வரும். ஆனால் புதிய காரியங்கள் செயல்பட வேண்டாம்.
இந்த தினத்தில் விசாக நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம், ஆனாலும் அதில் ரொம்ப கவனமாக எல்லாத்துக்கிட்டையும் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கேன். அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் முறை ஒன்றுக்கு நாலு முறை யோசிக்கணும். கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை யோசிக்கணும். திருமண காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வியாபாரத்தில் கூட்டு தொழில் வெற்றிகரமாக இருந்திருக்கும். ரொம்ப பிடித்தமாக அவளுக்கு உடம்பு உபாதைகள்லாம் மனசு சங்கடப்படும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பொருள் அந்த இடத்துல என்ன டென்ஷன் ஆகும், கொஞ்ச நேரத்தில் சமாதானம், பிரச்சனைகள் வரும் தீரும், சந்தோஷப்படுவேன். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கொள்வேன். எல்லாத்துக்கும் சரி, நமக்கு என்ன அப்படின்னு யோசனை வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, விடாமுயற்சி வெற்றி. நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு, ஆயிரம் பேர் தடங்கள் சொல்லுவான், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் நான் தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். நிறைய காரியங்களில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போகிற காரியத்தில் கூட உட்கார்ந்த இடத்துல இந்த காரியத்தை முடிக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாக. இரும்பு சம்மந்தமான துணி ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம். தனுராசி என்பவர்களுக்கு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் போராட்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மனசில் வச்சுருக்க வெளியில் சொல்லாத காரியங்கள்லாம் லாபகரமாக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பவர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தில் நிறைய விஷயங்களில் முயற்சிகள் லாபகரம். தொழிலிருந்து வேற தொழில் மாறினவா, வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறினவாளுக்கு நிறையா காரிய அனுகூல்யமாக இருந்துருக்கும். எடுத்த ஆர்டர் கை கொடுக்கும், பண வரவுகள் தேடி வரும். திருமண காரியங்கள் ஏதாவது வச்சுருந்தாலும் அதுக்கு அனுகூல்யமாக நடக்கும். இனிமேல் இன்னும் வேகத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு இன்னும் தொண்ணூறுலேருந்து அதை நூறாக திருப்பி ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை பார்ப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ மனசில் ஒரு யதார்த்த பதட்டம், என்னன்னே தராது. சரி, பதறாத காரியம் செதறாத, பதட்டப்பட்ட காரியம் வேண்டாம். ஏதோ ஒரு உள்ள மனசு சொல்லிகிட்டே இருக்கும், அதுலேருந்து மாறுபடும். அப்பா அம்மா வயசானவா, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு சில காரியம் நம்ம பார்த்து பண்ணும்போது இன்னும் நூறுக்கு முறை கவனித்து பண்ணணும். புதிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது யார்ட்டையாக கொடுத்துடப்படாது. ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் ஏமாற்றிடுவான். கவனம் என்பது தேவை. தொழில் பண்ணிட்டு இருக்க முடக்கமானவா திருப்பி தொடங்கி நல்லபடியாக ஓடும், கவலை வேண்டாம். புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள், ஒரு சில உதவின்னு கேட்க வந்தால் உதவி பண்ணுவேன், உங்களுக்கு உதவின்னு கேட்டால் அவன் தவ பண்ணுவேன். தொழிலில் கண்ணும் கருத்துமா, கண்ணும் கருத்து. யாரும் என்ன பேசப்படாது, பேசாத எனக்கு என்கரேஜ் பண்ணால் போதும், நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் என்னை என்கரேஜே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் என்ன, சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது மாறிடும், அப்புறம் அனுகூல்யமாக. நிறைய விஷயங்கள் நமக்கு குடும்பத்துக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். பொலிட்டிக்ஸில் இருக்கிற வாளுக்கு பதவிகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி யோசிப்பேன். நிறையா சம்பாத்திய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீகத்தகம். ஆன்மீக தகவலில் அதாவது திருமண விஷயங்கள் நடக்கணும், திருமண காரியங்கள் நடக்கணும், வீட்டில் ஒரு சுபீட்சமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறா வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே எதுவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த பிரபஞ்சத்துடைய ஒரு ரகசியம், பிரபஞ்சத்துடைய ஒரு விசேஷம் என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறையா சுவாசினி அதாவது சுமங்கல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா, ஒரு வெத்தலை பாக்கு, அதில் குங்குமம், மஞ்சள், அந்த மாதிரி ஜாக்கெட் புட்டு, அது மாதிரி மஞ்சக்கிழங்கு, அது மாதிரி கை அவள்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். நீங்கள் எதை அவள்கிட்ட கொடுக்குறளோ அதை நமக்கு திருப்பி ஆசீர்வாதமாக அவள் கொடுக்குறா. நிறைய காசு வரணும், என்ன பண்ணுறது. தான தர்மங்கள் பண்ணுங்க, மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. நான் வெத்தலை பாக்கு வச்சு சுபாசினிகளுக்கு
11 ரூபா 101 ரூபா 201 ரூபா உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை கொடுங்க. சுமங்கலி பூஜை பண்ணுங்க. மகாலட்சுமியுடைய அனுகிரகம். என் குழந்தை நல்லா படிக்கணும் சார். புஸ்தக தானம் பண்ணுங்க. யாருக்காவது முடியல அப்படின்னா புஸ்தக தானம் பண்ணுங்க. அந்த புஸ்தக தானம் அவள் படிக்க படிக்க அந்த ஆசீர்வாதம். ஏன்னா கரெக்டாக பார்த்துட்டேன்னா நீங்கள் சுவாசினி பூஜை பண்ணும்போது சுக்கரன் குரு அந்த கிரகங்களுக்கு பலன் தரும். அடுத்தது பார்த்துட்டேன்னா புஸ்தக தானம் பண்ணும்போது புதன் அந்த இடத்துல வேலை செய்யும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செல்வத்துக்கு சுக்கர பகவான் அந்த இடத்துல வேலை செய்யும். இந்த மாதிரி என்னென்ன தடசங்கள் இருக்கோ அந்தந்த தானங்கள் பண்ணினோன்னாலே நமக்கு அந்த தடசங்கள் தீர்ந்துடும். தடசங்கள்னு அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப முடியல உடம்பு செல்ல மருத்துவமனைக்கு போகணும். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம டாக்டர் சொன்ன மாத்திரையெல்லாம் கடைப்பிடிக்கணும். தானங்கள் தரும்பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப முடியாதவா இருப்பா பாருங்க, அதாவது மருத்துவத்துக்கு கூட முடியாதவா இருப்பா, அவளுக்கு உதவி செஞ்சு பாருங்கள். அவளுடைய உண்மையான மனசு ஆசீர்வாதம் பண்ணும் உங்களை. அந்த ஒரு மனசு அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து உங்களை மாற்றி விட்ரும். இந்த மாதிரி தர்மங்கள் தானங்களில் ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயத்தை நம்ம பண்ணினோம்னாலே நம்மளுக்குள்ளே நிறைய வித்தியாசம் தெரியும். ரொம்ப சண்டை வருது வீட்டில், குடும்பத்தில் என்னென்னே தெரில சார், எங்களுக்குள்ளே சண்டை இருந்துனே இருக்குது. தம்பதி பூஜை பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த கிரகங்கள் அழகாக வேலை செய்யும். வீட்டில் சண்டை போயிடும். வயசானவ 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் முடித்தவா தம்பதி உட்கார வச்சு அவட்ட நமஸ்கரணம் பண்ணி நான் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி பாருங்கள். அற்புதமான பலன்கள் உண்டு. இந்த மாதிரி பலவிதமான தான தர்மங்கள் நிறையா விஷயங்கள்லாம் நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பில் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது புரிய வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரக ரோகர. நன்றி.